வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி நிறையா வீடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பிரச்சனை அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர் புவி அவங்க குழந்தைகளான பெரிய குழந்தை அகிலுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பார்ப்போம். என்ன பிரச்சனைங்கிறீங்களா, ராத்திரி படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் பெட்டில் சிறுநீர் கழிச்சிருது. இந்த படுக்கையிலே சிறுநீர் கழிக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனையாக பெற்றோர்களுக்கு தோணும். நிறையா வீடுகளில் ஒரே சண்டையாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மெத்தை தொப்பலாக நனைஞ்சிருக்கும். யார் ஒன்றுக்கு போனதுன்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, இல்லை அவள் போயிட்டா, இல்லை அண்ணன் தான் போனான் அப்படின்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அகிலும் முகிலும் சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் துணியை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அகில் தான் போயிருப்பான்னு. அகில் சின்ன பையன்தான், 4 வயசுக்கு மேலே தான் ஆகுது. இதில் பெட்டில் சிறுநீர் போகணுமாம் அப்படின்னா இந்த வயசில் அவனுக்கு ஓரளவு கட்டுப்பாடு வந்திருக்கணும். கட்டுப்பாடு சில குழந்தைகளுக்கு வராது. இந்த படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறதுங்கிறது பொதுவாக நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது. 6 வயசுக்கு மேலே தான் இதை பற்றி கவலைப்படுவோம். எங்கள் மருத்துவ கூட்டங்களில் ஒரு மருத்துவர் இதை பற்றி பேச வந்தவர், எத்தனை பேர் சிறு வயசில் படுக்கையில் சிறுநீர் கழிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு 10 பேர் கை தூக்குனாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தை சிறுநீர் படுக்கையில் கழித்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு காலத்தில் குழந்தைங்களான மருத்துவராக வரக்கூடிய வாய்ப்பு கூட அந்த குழந்தைக்கு இருக்கலாம். சிறுநீர் கழிப்பது என்பது குழந்தை தெரிஞ்சே செய்கிறது இல்லைங்க. குழந்தையினுடைய மூத்தரப்பை இருக்குது பார்த்தீங்களா, மூத்தரப்பினுடைய கொள்ளளவு, அவனுடைய வேலை செய்யும் திறமை, கூடிய மற்ற பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை குழந்தைக்கு ஏற்படுத்தும். இந்த குழந்தைகளுக்கு எப்போ இது பிரச்சனைன்னு சொன்னால், 6 வயசு தாண்டியும் படுக்கையில் சிறுநீர் கழிச்சா இது பிரச்சனைன்னு சொல்லலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத விட என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். நிறையா வீட்டில் குழந்தையை திட்டுவாங்க, மிரட்டுவாங்க, நீங்கள் பாரு ஒரு அறிவே கிடையாது, அவன் பாரு எவ்வளோ சின்ன பையன், அவனெல்லாம் படுக்கையில் போகிறது இல்லைம்பாங்க, அவனை வந்து ஒரு மாதிரி வெக்கப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. அப்புறம் இந்த குழந்தைய வெளியே போகிறதுக்கும் வெளியே போய் தூங்கிறதுக்கும் சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிறதுக்குமே பயப்படும். ஏன்னா ராத்திரி படுக்கையில் ஒன்று போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் இந்த ஸ்கவுட் கேம்ப்பு, என்சிசி கேம்ப் அப்படி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிறதுக்கும் பயப்படுவாங்க, எந்நேரமே ஒரு பயத்தோடவே இருப்பாங்க, ஒரு அவங்க மேலேயே தங்க மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். இந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைகள போய் நம்மளும் மிரட்டி உருட்டி அடித்து அதட்டி செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சங்கடங்க. இது குழந்தை வேணுன்னே செய்கிறதில்லை. எந்த குழந்தையும் வேணுன்னே சிறுநீர் கழிக்க வேணும்னு நினச்சி செய்கிறதில்லை அப்படிங்கிறத நான் முதல்ல புரிஞ்சிட்டா போதும். 6 வயசில் ஆரம்பிக்கிறது, 15 வயசு வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு 10% குழந்தைகளுக்கு இந்த நோயுள்ள பிரச்சனையுள்ள குழந்தைகளுக்கு படிப்படியாக குறைஞ்சி 15 வயசுக்கு மேலே படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த குழந்தைக்கு வெறும் படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பிரச்சனை மட்டும்தானா, கூட வேறு ஏதாவது தொல்லை இருக்கா? சில குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்கும், சரியாக மலம் வெளிவராது. அப்படி இருந்ததுன்னா அது சரி செஞ்சால் தான் இது சரியாகும். சிலருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், தண்டுவடத்தில் கோளாறுகள் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வேறு விதமான சிகிச்சை தேவைப்படும். நாம் இப்போது இன்றைக்கி பேசுகிறது வெறும் படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு, வேறு எந்த தொல்லை இல்லாத குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம். அந்த குழந்தைக்கு பகல் நேரத்தில் நிறையா நல்லா தண்ணி குடிக்கிறது கொடுக்கணும். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா குடிக்கலாம். பள்ளிக்கூடம் போகிற குழந்தைன்னு வச்சுங்களேன், 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி குடிச்சிட்டு இப்போ இடைவேளையில் இவரை போய் பயன்படுத்த சொல்லலாம். விடுமுறை நாட்களில் படிப்படியாக 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி குடித்து சிறுநீர் போகிறாங்கள, அது அந்த நேரத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணலாம். 2 மணி நேரத்துக்கு பதில் 3 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு பதில் 4 மணி நேரம், 5, 6, 7, 8 மணி நேரம் அப்படி படிப்படியாக அதிகம் பண்ணி மூத்திரப்பையனுடைய கொள்ளளவு, தாங்கும் திறன் இவைகளை அதிகம் செய்யலாம். அப்படி செய்யும்போது ராத்திரி தூங்கினாலும் இந்த தொல்லை வராது. வேறு காரணங்கள் நிறையா இருக்குது குழந்தைகளுக்கு. என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மூத்திரப்பையனுடைய கொள்ளளவு குறைவாக இருக்கும், அல்லது அது அடிக்கடி வேலை செய்யும், ஹைப்பர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குதுன்னா அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த குழந்தைகளுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே எவ்வளோ ஒன்றுக்கு போகுது அப்படிங்கிறத ஒரு குடுவையில் அளந்து பார்க்கணும். நான் சொன்னேன்ல, நம்ம அகிலுக்கு 4 வயசுக்கு 30 மில்லி அப்படிங்கிற கணக்கு இருக்குது. 4 வயசுக்கு 120 கூட ஒரு 30 சேர்த்திட்டோம்னா 150 மில்லி சிறுநீர் போகிறானான்னு பாருங்கள். 150 மில்லி சிறுநீர் போனான்னா
அவனுக்கு அவனுடைய மூத்திரப்பையினுடைய கொள்ளளவு சரியாக தான் இருக்குது. இல்லை, அதுக்கு பதிலாக கொஞ்சம் தான் போகிறான் அப்படின்னா அவனுடைய மூத்திரப்பையினுடைய கொள்ளளவு அதில் தாங்கும் திறனில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு நாம் வேறு சில மருந்து மாத்திரைகள் சேர்த்த வேண்டியது இருக்கும். அடிக்கடி இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பிளட்னு சொல்லி ஒன்றுக்கு போகிற குழந்தைகளுக்கு அதை தடுப்பதற்கு சில மருந்துகள் இருக்குது, அதையும் வழக்கமான மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கணும். ராத்திரி 8 மணிக்கு நாம் எல்லா குழந்தைகளையும் தூங்க சொல்கிறோம். நிறைய குழந்தைங்க தூங்குகிற நேரங்கிறது 12 மணிக்கு பக்கமாகி போயிடுது. 10 மணிக்கு தூங்க சொன்னாவே நேரத்திலே தூங்க வச்சுருங்கிறாங்க. அது கூடாது, குழந்தைகளுக்கு தூக்கம் முக்கியம். எவ்வளவு விரைவில் குழந்தைகளுக்கு தூங்க வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் குழந்தைகளுடைய உடல்நலம் நல்லாயிருக்கும், நல்ல தூங்கும், ஜீரணாகும், அடுத்த நாள் எந்த சிரமங்களும் இருக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போகும். அதனால் நேரத்தில் தூங்க வைக்கிறதுங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். 8 மணிக்கு தூங்குதுன்னு வச்சுங்களேன், 6:30 மணிக்கு மேலே இந்த மாதிரி படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளுக்கு தண்ணி காப்பி டீ தராமல் இருக்கணும். சாப்பிடும்போது தண்ணி கொடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. படுத்த உடனே ஒரு மணி நேரம் கழித்து எழுப்பி, படுக்கையிலிருந்து எழுப்பி நடந்து கூட்டிகிட்டு போகணும். தூக்கிட்டு போயோ அப்படியே அங்கே படுக்கைக்கு பக்கத்துலேயோ சிறுநீர் போக விட சொல்லக்கூடாது. அப்புறம் படுக்கை அறையிலிருந்து உங்கள் ஓய்வறைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் உள்ளதாக இருக்கணும். ராத்திரி தூக்கம் வந்தால் அவனை எழுப்பி கொண்டு போய் சிறுநீருக்கு விடுறது பதிலாக அவனே எந்திரிச்சு போக வைக்கணும். பயப்படாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த லைட் போட சொல்கிறோம். கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு, நீ இன்றைக்கி போகாமல் இருந்தீங்கன்னா உனக்கு மதிப்பெண் மாதிரி ஒரு ஸ்டார் போடுவோம். தொடர்ச்சியாக 30 நாள் போகாமல் இருந்தீங்கன்னா அதுக்குரிய பரிசு மாதிரி ஏதாவது தருவோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு மேலே இந்த குழந்தைக்கு அவனே அறியாமல் தூங்கின உடனேயே ஒன்றுக்கு போகுது அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது அலாரம். அலாரம்ங்கிறத ஒரு பேடு மாதிரி, அது சிறுநீர் படுறக்கூடிய அவங்களுடைய உள்ளாடையில் வச்சிட்டோம்னா சிறுநீர் பட்ட உடனே டக்குன்னு அலாரம் அடிக்க குழந்தை எந்திரிச்சுக்கும். இந்த மாதிரி அலாரம் அடித்து எந்திரிக்கும் போது மறுபடியும் அதை தொடச்சிட்டு வேறு துணி மாற்றி படுக்க வச்சோம்னா நாட்கள் ஆக ஆக அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை எந்திரிச்சு சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கத்துக்கு வந்துடும். அலாரம் குறைஞ்சபட்சம் 6-12 வாரங்களுக்கு பயன்படுத்த வேண்டியது இருக்கும். சரி, அலாரம் எல்லாம் வேண்டாங்க சார், அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா இதுக்கு டெஸ்மோப்ரெஸ்ங்கிற மாத்திரையும் ஸ்ப்ரேயும் இருக்குது, அதை தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். இது தவிர சிறுநீர் கழிக்கும்போது நல்லா உட்காந்து முக்கி 1-2 தடவை முக்கி நல்லா போக சொல்லணும். பகல் நேரத்தில் தண்ணி நிறையா குடிக்க வைக்க வேண்டியிருக்கும். சிறுநீர் வரும்போது மூத்திரத்தை அடக்காமல் மூத்திரம் போக சொல்லி பழக்கணும். படுக்கிற அறை வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவோ, ஏசி அதிகமாக வச்சுட்டு இருக்கக்கூடாது, அதிக காற்றோட்டம் உள்ள இடமா இருந்தாலும் குளிர்ச்சி அதிகம் கூடாது, சரியான வெப்பத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது தவிர குழந்தைக்கு ஆதரவாக நாம் இருந்தோம்னா நாட்கள் செல்ல செல்ல இந்த மூத்திரப்பையினுடைய கொள்ளளவுக்கு அதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் படிப்படியாக அதனுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டு குழந்தை அடக்கி வைக்கக்கூடிய தன்மையை பெற்றோம். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, 10 குழந்தைகள் நல்ல மருத்துவர் கை தூக்குனாங்க எனக்கு சிறு வயசில் சிறுநீர் போச்சுன்னு. கவலைப்பட வேண்டாம், பெட்டில் படுக்கையில் சிறுநீர் கழிச்சா அதனால் உங்கள் குழந்தைக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது, அந்த குழந்தை வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்வதிலும் வேறு எதிரியும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. அதனால் குழந்தையை மிரட்டாதீங்க, அடிக்காதீங்க, அதட்டாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செஞ்சீங்கன்னா தேவைப்படும் போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான மருந்துகளை தந்தோம் அல்லது அலாரம் பயன்படுத்தினால் முழுமையாக இந்த பிரச்சனையிலிருந்து வழிபடலாம். பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.